ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் கேட்ஸோடைய ஹீட் சைக்கிள். ஹீட் சைக்கிள்னா என்ன, எந்த ஏஜில் பெண் பூனைகள் ஹீட் சைக்கிள் அட்டன் பண்ணுவாங்க, எந்த ஏஜில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, ஹீட் சைக்கிளுடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், ஹீட் சைக்கிள்லேருந்து பெண் பூனைகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பெண் பூனைக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்த 4வது மாதத்திலேயே மெச்சூர் ஆகிடுவாங்க, அதாவது ஹீட் அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஹீட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க குட்டி போட தகுதியான பெண் பூனைகளாக மாறிடுறாங்க. பெண் பூனைகளுடைய ஹீட் சைக்கிள் 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறையோ இருக்கும். அவருடைய ஹீட் சைக்கிள் 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குமே தவிர பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஒரு சில பூனைகளுக்கு 21 நாட்கள் வரைக்குமே ஹீட் சைக்கிள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். பர்டிகுலராக 7 டேஸ் இருக்கும், 9 டேஸ் இருக்கும், 10 டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்க ஹீட் ஸ்டேஜ்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹீட் ஸ்டேஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பூனைகளுடைய சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி டிசீஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா அதோடைய சிம்டம்ஸை வச்சு இந்த டிசீஸ் தான் கண்டுபிடிக்கிறோமோ, சிம்டம்ஸை வச்சு தான் அவங்க ஹீட் சைக்கிளில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். யூஷுவலாக இந்த சிம்டம்ஸ் 7 நாள்லேயே ஸ்டாப் ஆகிடும். ஒரு சில கேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 21 நாட்கள் வரைக்குமே சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், அத்தனை நாளுக்குமே அந்த சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பெண் பூனைகள் வழக்கத்துக்கு மாறாக யூஷுவலாக இருக்கிறது மியாவ் மியாவுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கத்தாமல் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. வழக்கத்துக்கு மாறாக அன்யூஷுவலாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்கன்ற ரீசனே தெரியவே தெரியாது. உருண்டு புரண்டுக்கிட்டே இருப்பாங்க, தரையில் எப்போவுமே உருண்டு புரண்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிடவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஜன்னலுக்கு ஜன்னல் போய் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ரூம்லேயோ ஹால்லையோ கார்னருக்கு கார்னர் யூரின் பாஸ் பண்ணி வைப்பாங்க. பெண் பூனைகள் தரையில் நகர்ந்துக்கிட்டே அவங்களுடைய பின்பகுதியை, அதாவது பெட்டக்ஸ் பகுதியை வந்து தூக்கி காமிச்சிக்கிட்டே பின்னாடி நகர்ந்துக்கிட்டே போவாங்க, அப்படி இல்லைன்னா முன்பகுதியில் நகர்ந்துக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ஹீட் சைக்கிளில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க கத்துறத பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். எதனால் கத்துறாங்க அப்படின்னா மேல் கேட்ட கத்தி கூப்பிட்டுட்ருக்காங்க. மேல் கேட்ட அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு வாய்ஸில் அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. 2வது மிக முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜெனிட்டல் பார்ட்டில் வாட்டரியான ஒரு லிக்விட் வந்து செக்ரிட் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க ஹீட் சைக்கிளில் இருக்கிற வரைக்கும். அந்த செக்ரிஷனை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ஹீட் சைக்கிளில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பெண் பூனைகள் எந்த ஏஜில் ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண் பூனைகள் பிறந்ததுலேருந்து 4வது மாதத்தில் ஹீட் அட்டன் பண்ணிடுறாங்க இல்லையா. ஒரு சில பூனைகள் 5வது மாதத்தில் ஹீட் அட்டன் பண்ணலாம், ஒரு சில பூனைகள் 6வது மாதத்தில் கூட ஹீட் அட்டன் பண்ணலாம். இது ரொம்ப ரேர் தான். யூஷுவலாக 4th மந்த்தே அவங்க ஹீட் அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் ஹீட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹீட் சைக்கிள்லேயுமே அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க. மேல் கேட்டோட மேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னன்சிக்கு 100% சான்சஸ் இருக்குது. பெண் பூனைகள் ப்ரெக்னன்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பூனைகளுடைய மேட்டான அந்த நாளிலிருந்து 64வது 65வது நாட்களுக்குள்ளே அவங்க குட்டி போட்டுருவாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 60 நாள்லேயே குட்டி போடலாம், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 65 நாட்களுக்குள்ளேயே அவங்க குட்டி போடலாம். இவங்களுடைய ஹீட் சைக்கிள் ஒரு முறை குட்டி போட்ட பிறகு முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் பூனைகள் குட்டி போட்ட 2வது வாரத்திலிருந்தே ஹீட் சைக்கிள் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஹீட் சைக்கிள் 7 நாட்கள் இருக்கலாம், 9 நாட்கள் இருக்கலாம், ஒரு சில பூனைகளுக்கு 21 நாட்கள் வரைக்கும் நீடிக்கலாம். இது ஒவ்வொரு பெண் பூனைகளுக்கு பூனை மாறுபடும் சிம்டம்ஸ் எல்லாமே. ஒரு முறை மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெண் பூனைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீட் சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஆண் பூனைகளுடன் மேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு 3 முறைகளோ குட்டி போடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 1 லிட்டருக்கு, அதாவது ஒரு ஈட்டுக்கு 1 குட்டியிலிருந்து 9 குட்டிகள் போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதால
நிறைய பெட் பேரண்ட்ஸ் படக்கூடிய அவஸ்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி பூனைகளோ இல்லை ஒரு பூனைகளோ வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்கள குட்டிகளை சுமந்து அவங்களையும் வளர்க்கக்கூடிய கஷ்டங்களை நிறைய பேரண்ட்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு நிரந்தர சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண் பூனைகள் தொடர்ந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறதால அவங்களுடைய உடல் அதிக அளவில் பலகீனமடைஞ்சு சீக்கிரமாகவே அவங்க இறந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுவே அவங்க அவுட்டோர் கேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, வெளியில் போவாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் அவங்க ஹீட் சைக்கிளில் இருக்கும்போது பல மேல் கேட்டோட மேட் ஆகிட்டு அவங்க செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனாலேயும் அவங்க இறந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அளவில் பெண் பூனைகள் மேட்டிங்காக வெளியில் போகிறப்ப அவங்க ரேபிஸால் பாதிக்கப்படுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதால உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய பெட் பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நாம் இன்டோர் கேட்ஸ் வச்சுருக்கோம், நம்ம கேட்டு வெளியிலே போக மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஹீட் சைக்கிள் எப்பப்போல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு சரியாக சாப்பிடாமல் சரியான தூக்கம் இல்லாமல் வீட்டில் நிறைய இடங்களை அசுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான கண்டிஷன்லேயே இருப்பாங்க ஹீட் சைக்கிளில் இருக்கிற வரைக்கும். ஹீட் சைக்கிளில் இருக்கக்கூடிய பெண் பூனைகளை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது, பட் இது எல்லாமே டெம்ப்ரவரி தான். இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது தான் பர்மனன்ட் சொல்யூஷன். இதனால் பெண் பூனைகள் ஹீட் சைக்கிள் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணின பிறகு ஒரு டிசிப்ளின் லைஃப் சைக்கிளில் அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, நீண்ட நாட்கள் இருப்பாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ண பிறகு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நல்ல ஃபுட்டு சாப்பிடுவாங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குவாங்க, நிம்மதியாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூடயோ வீட்டில் இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ் கூடயோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பெண் பூனைகள் ஃபேமிலி பிளானிங் பண்ண பிறகு ஆண் பூனைகளோட மேட் ஆகுமா, இது சம்பந்தமான விளக்கங்களை அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.